இப்போ வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்க்கும் ஆர்டினரி பிளாஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆர்டினரி பிளாஸ்டிங்கில் நீங்கள் வந்து சாண்ட், இந்த சிமெண்ட் கூட வந்து சாண்ட் மிக்ஸ் பண்ணணும், இல்லை எம் சாண்ட் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த இது எதுவும் அப்ளை பண்ண மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஜிப்சம் மட்டும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஆர்டினரி பிளாஸ்டிங்கில் வந்து பட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த பட்டியானது பார்க்கணும். ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் வந்து பட்டி பார்க்க தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் கோட் அடிக்க வேண்டியிருக்கும் ஆர்டினரி பிளாஸ்டிங்கில். இதில் அந்த ப்ரைமர் கோட்டும் அடிக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து பெயிண்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஏ கிளாஸில் இருக்கும், ஷார்ப் எஜ்ஜு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, இது சீலிங்க்கும் பண்ணலாம். ஆர்டினரி பிளாஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து ஏர் கிராக்ஸ் வரும், இதில் அந்த ஏர் கிராக்ஸ் வராது. ஆர்டினரி பிளாஸ்டிங்கில் உங்களுக்கு ஷிங்கேஜ் வரும், அந்த ஷிங்கேஜ் இதில் வராது. ஆர்டினரி பிளாஸ்டிங்கில் உங்களுக்கு க்யூரிங் பண்ணும், ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து தண்ணி விட வேண்டியது இருக்கும். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்யூரிங் நாட் ரெக்வயர்டட். ஸோ உங்களுக்கு இதில் 20 seconds தான் க்யூரிங்கே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 day செட் ஆகிடும். ப்ரைமர் கோட் போடாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து பெயிண்ட்டுக்கு போயிடலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட பெயிண்ட்டுக்கு போயிடலாம். என்னோட எங்கிட்ட கேட்டிங்கன்னா பெயிண்ட் அடிக்க வேண்டாம் தான் சொல்லுவேன், ஒயிட்டாக அப்படி பக்கவா பிளான் சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து சில்னஸ் பயங்கரமாக இருக்கும். அது அந்த சில்னஸை வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் பில்டிங். ஸோ ஃபாஸ்ட், டியூரபிலிட்டி, பர்ஃபெக்ஷன், குவாலிட்டி. ஸோ இதுதான் மென்ஃப்ரா ஜிப்சமோட மந்த்ரா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் தெர்மினல் ப்ரூஃப் இருக்குது, டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, பக் ப்ரூஃப் இருக்குது. ஹீட் ப்ரூஃப் வெளியே வந்து 28 degrees Celsius இருக்குது, செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா, ஆனால் உள்ள ஜஸ்ட் 22 to 23 degrees Celsius தான் உங்களுக்கு ஹீட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஏசிலாம் வந்து ஆர்டினரி பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தாங்குது, ஆஃப் பண்ணா அப்படின்னா அதில் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தாங்குங்க, கண்டிப்பாக தாங்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப். வெயில் காலத்தில் உள்ள குழு குழுன்னு இருக்கும், அந்த அவ்வளோவா வெக்க தெரியாது. அதே மாதிரி மழை காலத்தில் கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கும். அப்புறம் ஜிப்சம் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா லைம் ஸ்டோன் ப்ளஸ் கவுடங் ப்ளஸ் சம் காம்பவுண்ட் இருக்குது, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு. ஸோ அதோட மிக்சர் தான் ஜிப்சம் பிளாஸ்டர், மின்ஃப்ரா ஜிப்சம் பிளாஸ்டர்ஸ். ஸோ அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே வந்து நம்ம சுண்ணாம்பு பேஸ் பண்ணி தான் வீடியோ கட்டணும். அந்த பழமையை மாறாமல் புதுமையாக இப்போ வந்து ஜிப்சம் அப்படின்ட்டு லைம்சம் காம்பவுண்டில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபினிஷ்லாம் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரே அப்ளை தாங்க, வீடியோலாம் பார்ப்பீங்க நீங்கள், ஒரே அப்ளை தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். 10 நாள் 20 நாள் நடக்கிற வேலை ஜஸ்ட் 8 days முடிச்சு கொடுத்துடலாம் பில்டிங்கை ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ A1 A-class குவாலிட்டி இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தத விட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வெள்ளையாக விட்டவங்களுக்கு என்னென்னா, குழந்தைங்க க்ராச் ப்ரூஃப் கிறுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு அழுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரூபா சர்ஃப் பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி துடைச்சாக்கா போயிடும். அதான் பாருங்கள், அப்படியே அழகாக துடைச்சா போயிடும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டர் பிடிச்சா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ.